பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் நடந்த சர்வதேச யோகா தினத்தின் இரண்டாம் ஆண்டு விழாவில் பிரதமர் மோடி உட்பட அமைச்சர்கள் திரளாக கலந்து கொண்டனர். உலகம் முழுவதும் சர்வதேச யோகா தினம் செவ்வாய் என்று கடைபிடிக்கப்பட்டது. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஐநா பொதுச் செயலாளர் பான்கிமூன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மாளிகையில் யோகா நிகழ்ச்சியை பிரணாப் முகர்ஜி தொடங்கி வைத்தார். இதனிடையே பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் நடந்த யோகா நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி மற்றும் மாணவர்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் 150 மாற்றுத்திறனாளிகளும் பங்கேற்று ஆசனங்கள் செய்தனர். பின்னர் பேசிய பிரதமர் மோடி, யோகா தினம் ஒரு சர்வதேச நிகழ்ச்சியாக கடைபிடிக்கப்படுகிறது என்றும், ஆதாயமில்லாத தியாகத்தை கற்றுத்தரும் வழிமுறையே யோகா என்றும் கூறினார். யோகாவின் சக்தி மற்றும் பயனை அனைவரும் அறிந்து அதை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்று கூறிய மோடி, யோகா என்பது மதம் சார்ந்த பயிற்சி அல்ல, அது நமது முன்னோர்கள் உலகிற்கு வழங்கியுள்ள விலை மதிப்பற்ற ஒன்று என்றும் குறிப்பிட்டார். இந்தியாவின் புராதன பொக்கிஷமான யோகாவை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்க யோகா பயிற்சிகளை மேற்கொண்டு வரும் அனைவரும் முன்வர வேண்டும் என்றார். காலை 7 மணிக்கு தொடங்கிய யோகா நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களில் நடைபெறுகிறது. யோகாசன நிகழ்ச்சிகளில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் மற்றும் முக்தர் அப்பாஸ் நக்வி, நிர்மலா சீதாராமன், மேனகா காந்தி உள்ளிட்ட 57 அமைச்சர்கள் பங்கேற்றனா்.